சார், அதாவது பேசிக்காக ஒரு ஏடிஎம் கொண்டு வருவாங்க, ஒரு ஊரில் வந்து ஏடிஎம் கார்டு வச்சுருப்பாங்க, மீதி பேர்லாம் ரேகை வச்சு எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து பேசிக் தான், நம்ம தவிர்க்க முடியாது சரிங்களா. நான் என்ன சொல்கிறேன்னா, அடிப்படையாக தேவையை முதல்ல வாங்கிக்கிங்க. ஏன்னா படிக்காதவங்க பாமரர்கள் ஒரு வில்லேஜில் இருக்காங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ரேகை வச்சு தான் பணம் எடுப்பாங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். ஏடிஎம் கார்டு வச்சுருக்கிறவங்களுமே ரேகை வச்சு ஃபிங்கர் வச்சு வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னன்னா, முதல்ல ஒரு மிஷின் உங்க சக்திக்கு உகந்த போல், இல்ல சார் என்கிட்ட அமௌண்டே இல்லையா, ஒரு மந்த்ரா டிவைஸ் வாங்கிக்கிங்க. இல்ல சார் அமௌண்ட் இருக்கு, ஒரு ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கிக்கிங்க. இதுல ரெண்டுல ஸ்டார்ட் பண்ணுங்க ஒர்க்கை. எனக்கு லாபம் வருது சார், நஷ்டமே இல்லை. நான் இப்ப சொல்றேன், இதுல 100% நஷ்டமே இல்லைன்னு உங்ககிட்ட சொல்றேன் நான். அப்ப 100% நஷ்டம் இல்லைன்னு சொன்னா முதல்ல நீங்க உணரணும், அதை பிராக்டிக்கலா நீங்க செஞ்சு நஷ்டம் இல்லைங்கறத உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதுல அடுத்த படி எடுத்து வைக்கணும். எனக்கு இல்லாத ஆத்திரம் இறங்கும்போது என்ன பண்ணுவீங்க, முதல்ல மெதுமெதுவா தான் ஒரு ஒரு ஸ்டெப்பா தான் எடுத்து காலை வைக்கிறீங்களா இல்லையா? அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஒரு படியா போங்கன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு ஒரு பெரிய பெரிய பேக்கேஜ் வாங்கி வச்சுக்கிட்டு, எனக்கு இது தெரியல சார், அது தெரியல சார், நம்ம டீம்ல 25,000 ரூபாய் மிஷினும் வாங்குறவங்களா இருக்காங்க. வாங்கி இருந்தா இப்ப கூட வெள்ளூர்ல ஒருத்தர் வாங்கி போர்டு எல்லாம் வச்சு பக்காவா கிரக பிரவேசம் எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் கூட நான் வீடியோல போட்டிருந்தேன். இந்த மாதிரி பண்றவங்க அவங்களுக்கு அப்படிதான் சார். நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து இதுதான் நடத்த போறோம், எங்களுக்கு இதுதான் லைஃப், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு 100% நஷ்டம் இல்லாம இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்து பண்றாங்க. இந்த இப்போ கூட ஒரு மேனம் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு மந்த்ரா டிவைஸ் கொடுங்க சார்னு. சும்மா ஒரு சாதாரண ஒரு மளிகை கடை, சின்னதா குட்டி உண்டா கீத்து கட்டின ஒரு மளிகை கடையில தான் அவங்க பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார்டிங்க வந்து எப்பயுமே நீங்க வந்து சின்னதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பொருளாதாரத்தை வந்து அதிகமா செலவு பண்ணக்கூடாது, நம்ம ஸ்டாண்ட் பை பண்ணிக்கிட்டு தான் அந்த பிசினஸ்ல பொருளாதாரத்துல இறங்கணும் அதிகமா. வாங்கிட்டு பேங்க் மாதிரி வைங்க, ஒரு ஹால் போட்டு நடத்துங்க, முன்னாடி கண்ணாடி டோர் போடுங்க, பெரிய போர்டு வைங்க, லைட்டிங் போர்டு வைங்க, உள்ள கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாம் வைங்க, பிரிண்டர் வைங்க, அதெல்லாமே நீங்க வளர 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 வச்சுக்கோங்க. நீங்க கரெக்டா உங்க பொருளாதாரத்துக்கு 6,500 ரூபாய் மிஷின் சப்போர்ட் ஆகுதா, முதல்ல வாங்குங்க, ஐடியா வாங்குங்க, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரிண்டர் வேணுமா தரேன் சார், பரவாயில்ல சார் நல்லா போகுது சார், 2 மாசமா நல்லா போகுது, பிரிண்டர் வேணுமா வாங்கிக்கிங்க. நேற்று முந்தா நாள் ஒரு நண்பர் நேரிலேயே வந்தார், அவர் வந்து சார் நான் வந்து அவர் ஆக்சுவலாக கனரா பேங்க் பிசியாக இருக்காரு, கனரா பேங்க் பிசி வருமானம் போச்சு சார், இப்போ அது வேற கான்ட்ராக்ட் மாறி பிடிச்சி, அதனால எங்களுக்கு ஒன்றும் வருமானம் இல்லை. பிசி பாயிண்ட் இருக்குது, இருந்தாலும் நான் வந்து கூடவே இப்போ சூரியோதயம் எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு சூரியோதயம் எடுத்து பண்ணி 3 ரூபா கமிஷன் வருது சார், நல்லா இருக்கு, எனக்கு இதுக்கு வந்து பிரிண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்பாட்டுக்கு வந்தார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர வளர அதை பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு பெட்டர். சரிங்க சார், சரிங்க சார். அப்போ வந்து இப்போ எவாலுவேட் இப்போ ஃப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் போட முடியும், இதை மட்டும் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் சார். இப்போ நீங்கள் வந்து பிரிண்டர் வாங்கினீங்கன்னா எனக்கு 200 ரூபா லாபம் கிடைக்கும், நான் அதுக்காக வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி உங்களை என்ன சொல்கிறேன்னா, உங்களை நன்றாக வளர்த்து நன்றா வளர்ந்ததுக்கு பின்னாடி நீங்க வந்து வாங்கினா போதுங்கிறது தான் சொல்றேன். இப்போ அடிப்படை தேவை இருந்தா ஏன்னா மற்றவங்க வந்து இப்போ எடுத்தோன்னே இப்போ நீங்க வாங்கினீங்கன்னா இதை வாங்குங்க அதை வாங்குங்க இதெல்லாம் வாங்கினீங்கன்னா எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஒரு பேக்கேஜ் கொண்டு 15,000 பிடிங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. நமக்கு அந்த நோக்கமே கிடையாது, நீங்க சரி 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 வளரணுங்கிறது தான் நம்மளோட நோக்கமே. சொல்லுங்க, மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே ஆள் வச்சிருக்க மாட்டாங்க, மற்ற டீமில் கோஆர்டினேட்டர் யாருமே இது பண்ண மாட்டாங்க. நான் கோஆர்டினேட்டராக இருக்கிறதுனால என் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், எனக்கு கீழே வேலை செய்கிறவங்க டீமே பார்த்தீங்கன்னா 6-7 பேர் வேலை பார்த்தீங்கன்னா இந்த டீமே வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லேப்டாப் ரீட்டைலரை வந்து ரன்னிங் கொடுக்குறோம் அப்படின்னா இதுதான் காரணம். அதனால் உங்களை வந்து நாங்கள் இப்போ ஐடி மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டு போகிறது கிடையாது. உங்களுக்கு கால் பண்ணி எப்படி என்ன ஒர்க் பண்ணோம், எப்படி பண்ணோம், எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், எப்படி இதில் லாபம் எடுக்கணும், எல்என்டி பஜாஜ்லாம் எப்படி கட்டணும், இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்து உங்களுக்கு கைட் பண்ணி தான் வந்து உங்களை வந்து ரன்னிங் கொண்டு போக முடியும். சரிங்க சார், சரிங்க சார், ஓகே சார். சரிங்க சார், இப்போ நாளைக்கு நான் வந்து இப்போ அந்த அமௌண்ட் அனுப்புகிறேன் சார். இப்போ என்கிட்ட யார்கிட்ட சார் பேசுகிறோம், அந்த நம்பர் தெரியுங்களா? ஆ, நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கங்க. சரிங்க சார்,
9087.